இந்த ஸ்ட்ராட்டஜி சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஆல்ரெடி நான் வந்து மணி மிஷின் பற்றி சொல்லியிருந்தேன், பட்டு நிறைய வந்து பெண்டிங்லேயே இருக்குது, ஏன்னா என்னால் கரெக்டாக டைம் டு டைம் போட முடியல. பட் இன்றைக்கி வந்து ஒன்றோட கம்ப்ளீட் பண்ணான்றதுனால இன்றைக்கி ஃபுல் ஸ்ட்ராட்டஜி போடுறோம். இப்போ நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜிலாம் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்தாச்சு, உங்களுடைய ரோபோ ஃபோல்டரில் ஏஎஃப்எல் ஃபோல்டரில் இதெல்லாம் இருக்கும். இது டான் செயின். இந்த டான் செயின் சேனலை பற்றி எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும், நான் சொல்லியிருக்கேன், நிறைய முன்னாடி வீடியோவும் போட்டிருக்கேன். இந்த டான் செயின் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த மட்டும் ரொம்பவே எக்ஸலன்ட் ஸ்ட்ராட்டஜி. இது என்ன பண்ணோம்னா ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும்போது அதை கிளியராக எடுத்து கொடுக்கும். ஸோ இதை வந்து நாம் வந்து எந்த டைம் ஃப்ரேமில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது 1 மினிட் 5 மினிட் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஆப்ஷனுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது கூட இன்னொன்று என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, நாம் இப்போது நம்ம எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும் ஒரு சில ஒரு எக்ஸலண்ட் ட்ரைலிங் ப்ராஃபிட் மெத்தடை வந்து கொண்டு வந்திருக்கோம். அதை பற்றி இந்த வீடியோலேருந்தே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரேஞ்ச். இதில் வந்து ரெண்டு ரேஞ்ச் இருக்கும், ஒன்று 50 ரேஞ்ச், இன்னொன்று 20 ரேஞ்ச். இந்த வயலட் கலரில் இருக்கிறத 50 ரேஞ்சு, இது உள்ளே இருக்கிறது இது வந்து 20 ரேஞ்சு. பட் அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம். எப்போ இந்த வயலட் கலரை பிரேக் ஆகுதோ, கேண்டில் தோடுதோ, அப்போ நமக்கு பை வரும். உதாரணத்துக்கு காத்தால் ஒரு பை வந்திருக்கு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இதில் வந்து செல்லு வந்திருக்கு, அதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. மூணாவது தடவை வந்தது எக்ஸலண்ட்டாக போயிடுச்சு. இது வந்து யூஸ்வலாகவே வந்து நல்ல ப்ராஃபிட் தரும், ஆனால் சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் ஆகும், ஆனால் பெரிய ப்ராஃபிட் தரும். இதை ட்ரேட் பண்ணும்போது எப்போயுமே நம்ம வந்து 1:2, 1:3, 1:4 அந்த மாதிரி ப்ராஃபிட் டார்கெட் வச்சு பண்ணலாம். இன்னொன்று இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, இதில் பேராமீட்டர் போயிட்டிங்கன்னா, இந்த பேராமீட்டரில் உங்களுக்கு இதில் பேராமீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ், 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், அதே போல் டார்கெட் 1 வந்து 70 பாயிண்ட்ஸ், டார்கெட் 2 90 பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இப்போ நம்ம புதுசாக கொண்டு வந்திருக்கிறது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்னு. இதில் மூணு விதமான ஸ்டாப் லாஸ் மெத்தடை கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வரது கேண்டில்ஸ் ஆவரேஜ் ஹைலோ. இந்த கேண்டில்ஸ் ஆவரேஜ் ஹைலோ வந்து இந்த கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேண்டில் 5 இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம 10 கூட மாற்றிக்கலாம். இதோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்ஸு பை ஆகிடுச்சு அப்படின்னா, பை ஆகிட்டு இது மேலே போகும்போது இது கீழே வந்து லாஸ்ட்டு, இப்போ நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ, உதாரணத்துக்கு நம்ம லாஸ்ட்டு 10 கேண்டில் கொடுத்தோன்னா லாஸ்ட்டு 10 கேண்டிலுடைய லோ வந்து அப்படியே ட்ரைலிங் பண்ணிகிட்டே வரும். ஸோ இது மேலே போயிட்டு கீழே வந்து செல் கொடுக்கும்போது, இது சூப்பர் ட்ரெண்ட் ஆகட்டும் இல்லை எனி டைப் ஆஃப் சார்ட் ஆகட்டும், அதில் வந்து நமக்கு தேவையில்லாமல் மேலே போயிட்டு கீழே வரும்போது அந்த ப்ராஃபிட்டை பிடிக்காமல் நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப கீழே வந்தோடனே கொஞ்சோண்டு ப்ராஃபிட்டை பிடிப்போம். ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, பை ஆன உடனே மேலே போக ஆரம்பிச்சிடும், இந்த பின்னாடி இருக்கிற லைன் வந்துகிட்டே இருக்கும். எப்போது இதில் இந்த லைனை தொடுதோ பொசிஷன் கட் ஆகிடும். அடுத்து பொசிஷன் இந்த ப்ரைஸை தொடும்போது தொட்டுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹையை வந்து ரீஎன்ட்ரி லெவலாக வந்து ரோபோ பார்த்துக்கும், ஹைப்ரிட் மோடில். ஸோ திரும்ப இந்த ஹை கட் ஆகும்போது திரும்ப பை ஆகும், ரோபோ பை ஆகிட்டு மேலே போயிட்டே இருக்கும், திரும்ப இங்கே கீழே வருது, இந்த இடத்துல தொட்டுருச்சு, தொட்ட உடனே என்ன ஆகும், திரும்ப பொசிஷன் வெளியில் வந்துடும். திரும்ப வந்து இந்த தொடுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்விங் ஹை எது, இந்த ஹை, இந்த ஹையை திரும்ப தொடும்போது திரும்ப பை ஆகும், திரும்ப மேலே போயிட்டே இருக்கும். இதுதான் இந்த ட்ரைலிங் ப்ராஃபிட்டுடைய கான்செப்ட். இது நம்ம ஆவரேஜ் கேண்டில் பிரேக் அவுட் ஆகட்டும் இல்லை ட்ரெண்ட் மேக்கர் எனி கான்செப்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டான் செயின் சேனலானது ரொம்பவே வந்து ஒரு எக்ஸலண்ட்டான கான்செப்ட். இதை வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டர்டில் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு $400லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி வரையும் 80s பண்ணியிருக்காங்க, இதே மாதிரி பிரேக் அவுட் கான்செப்டை வச்சு. ஆனால் பிரேக் அவுட் கான்செப்டில் சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும், ஹைப்ரிட் மோடில் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வரக்கூடிய காலகட்டத்தில் நாட்களில் முடிஞ்சால் நான் இதை வந்து டெய்லி ட்ரேட் பண்ணி காட்ட பார்க்குறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஆல்ரெடி அப்டேட் ஆகிருக்கு, இது நமக்கு ரோபோ ஃபோல்டரில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். அடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, இது ட்ரெண்ட் மேக்கர், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு ஏடிஆர் பேஸ்டு கான்செப்ட். இது வந்து நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேம், 3 மினிட்ஸ் எதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரைலிங் ப்ராஃபிட்டாக வந்திருக்கோம். இதுவும் ஆல்ரெடி எல்லாருக்குமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு கொடுத்தா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் ப்ராஃபிட்லாம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இதுலேயும் நம்ம கேண்டில்ஸ் ஆவரேஜ் ஹைலோ வச்சு நமக்கு என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ கொடுத்துக்கலாம். இது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில் 1வது கான்செப்ட், அதாவது கேண்டில்ஸ் ஹைலோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் கான்செப்ட். இந்த ஜிக்ஸாக் மூலமாக கூட நம்ம ட்ரைலிங் பண்ணிக்கலாம். இந்த ஜிக்ஸாக்குடைய கீழே வேல்யூ இருக்குது, அது பார்த்தீங்கன்னா நம்ம 0.1, 0.01 என்ன வேணால் நம்ம பண்ணிக்கலாம். இது எப்படி ட்ரைல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நமக்கு இந்த ஜிக்ஸாக்குடைய லோ வந்து ட்ரைலிங் எடுத்துகிட்டே வரும். உதாரணத்துக்கு இங்கே பை வரும்போது இந்த ஜிக்ஸாக் லோ எடுக்கும்,
இது நம்ம வந்து ஒரு கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேமா எடுத்து பண்ணும்போது இந்த ஜிக்ஜாக் ரொம்பவே உபயோகமா இருக்கும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பை வரும்பொழுது இந்த ஜிக்ஜாக் லோ எடுக்கும், இன்னொரு லோ ஃபார்ம் ஆயிடும், மூணாவது லோ வரும்போது ரெண்டாவது லோவில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கும், இந்த நாலாவது லோ இந்த இடத்துல வரும்போது மூணாவது லோ வரும். அதாவது மேலே கீழே மேலே கீழே போகும்போது அந்த லோயர் லோவை வந்து ஸ்டாப் லாஸை ட்ரைலிங் பண்ணிகிட்டே வரும். இந்த ஆப்ஷன் வந்து நம்ம ட்ரைலிங்கில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மூணாவது மேனுவல் லைன் இன்புட் எஸ்டின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்றத கூட நான் சொல்லிடுறேன். இந்த மேனுவல் லைன் இன்புட் எஸ்டின்றது யாருன்னா, நான் வந்து கம்ப்யூட்டர் முன்னாடியே உக்காந்து இருக்க போகிறேன், என்னால் வந்து நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டடி ஐடியில் போயிட்டு எஸ்டின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த லைன் ஸ்டாப் லாஸாக ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். உதாரணமாக இப்போ இந்த லைன் மூலமாக என்ன நமக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பை ஆகுது, பை ஆகிட்டு மேலே போயிட்டே இருக்குது. நீங்கள் இந்த லைனை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டிங்கன்னா ப்ரைஸ் இங்கே போகும்போது இந்த லைன் எங்கே இருக்கோ அது ஸ்டாப் லாஸ் ஆக்ட் ஆகும். இன்னும் கொஞ்சம் அப்படியே நகர்த்திட்டே போகலாம், மேலே நகர்த்திட்டே போகலாம். இது யார் மேனுவலாக பண்ணுறாங்க, யார் வந்து உக்காந்து பண்ண முடியுமோ, அவங்க வந்து ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த மேனுவல் லைன் எஸ்டின்றது ஈஸியாக இருக்கும். அதே போல் செல் வரும்பொழுது கீழே அப்படியே நகர்த்திட்டே வரலாம் அந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை. இதுக்கு எப்படி பண்ணணும், இந்த லைனை டபுள் கிளிக் பண்ணணும், ஒரு லைன் போட்டுக்கணும், டபுள் கிளிக் பண்ணணும், இந்த ஸ்டடி ஐடியில் போயிட்டு எஸ்டின்றதை செலக்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான் விஷயம். இந்த ஸ்ட்ராட்டஜியும் ஆல்ரெடி இப்போ நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் அப்டேஷனில். வீடியோ மட்டும் பெண்டிங் இருந்தது, அந்த வீடியோக்காக போடுறோம். அடுத்தது அதாவது இந்த மூணு விதமான ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கான்செப்டை நான் சொல்லியிருக்கேன், ரெண்டு ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது கான்செப்ட் நம்ம ஆல் டைம் ஃபேவரட் கேண்டில் பிரேக் அவுட். இந்த கேண்டில் பிரேக் அவுட்டில் கூட இந்த கான்செப்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது நிறைய பேர் நம்ம விருப்பப்பட்டு கேட்டுட்டே இருந்தீங்க, சார் எங்களுக்கு ட்ரைலிங் வேணும்னு. ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி நம்ம பர்சன்டேஜ் வைஸ் ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வைஸ் இருக்குது, இப்போது இந்த கேண்டில்ஸ் ஆவரேஜ் ஹைலோ இதில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதன் மூலமாக என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இதன் மூலமாக நமக்கு வந்து ட்ரைலிங் பண்ணிக்க முடியும், ப்ராஃபிட்டை ட்ரைலிங் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இங்கே பை வருது, பை வந்து மேலே போகுது, கரெக்டாக இந்த லைனை தொட்டுதுன்னா நமக்கு வெளியில் வந்துடும். ஸோ இப்போ எப்படி இருக்கும், இப்போ கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், ஆனால் இப்போதைக்கு நம்ம அந்த மாதிரி வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செல்லு வருது, செல்லு வந்து மேலே போயிட்டு இந்த லைனை தொட்ட உடனே ஸ்டாப் லாஸ் வெளியில் வந்துடும். இதன் மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட்னா, இப்போ நம்ம கடைசியாக வந்திருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பைக்கால் வந்திருக்கு, நல்லா மேலே போயிருக்கு, இது நம்ம ஒன்றா டார்கெட் போட்டு வரணும், இல்லைனா மார்க்கெட் கீழே இறங்கி வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் நமக்கு எதுவும் கிடைக்காது. ஆனால் இந்த ட்ரைலிங் மூலமாக மார்க்கெட் மேலே போகும்போது இந்த பின்னாடி இந்த லைன் போயிட்டே இருக்கும், அந்த பீரியடை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பேராமீட்டரில் போயிட்டு லாஸ்ட் 5 கேண்டில் வேணுமா, இல்லை 14 கேண்டில் வேணுமா, இல்லை 10 கேண்டில் லோ வேணுமான்ற அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்துடும். நான் யூஸ்வலாக வந்து 5 கேண்டில் யூஸ் பண்ணுறேன், அதனால் 5 கேண்டிலே போட்டுறேன். அதே மாதிரி 5 கேண்டில் போட்டு இப்படி மேலே போயிட்டே இருக்கும், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சா பொசிஷன் கட் ஆகிடும், திரும்ப இந்த ஹையை கட் ஆகும்போது எடுக்கும், திரும்ப இந்த ஸ்டாப் லாஸ் பின்னாடி ட்ரைலிங் பண்ணிகிட்டே வரும். இதுதான் வந்து இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். இந்த மூணு ஸ்ட்ராட்டஜியில் இதை ஆட் பண்ணியிருக்கோம். இதுவும் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, எனி கேண்டில் பிரேக் அவுட்ன்ற பேரில் இருக்கும். அடுத்ததாக இந்த மணி மிஷின்லேயும் இந்த ட்ரைலிங்கை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் நீங்கள் பேராமீட்டரில் போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதை நமக்கு எது வேணுமோ, ஜிக்ஸாக் வேணுமோ, எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஓவரால் வந்து இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்க்குமே இந்த பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி, ட்ரைலிங் ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி உண்டான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஆல்ரெடி கொடுத்தாச்சு, ஸோ அதனால் இதை திரும்ப நீங்கள் கேட்க வேண்டாம். ஆல்ரெடி உங்களுடைய ரோபோ ஏஎஃப்எல் ஃபோல்டர்லேயே இதை அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.